నమస్కారం, వెల్కమ్ టు సతీష్ శంకర్స్ వైబ్స్. இந்த வீடியோவில் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள கோனேரி ராஜபுரம் நடராஜர் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ உமாமகேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலுக்கு போக போகிறோம். இத்தல இறைவன் 4.5 அடி உயர சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஒரே கொப்பில் 13 தளம் உள்ள வில்வ இலை கோயில் தல விருட்சமாக உள்ளது. இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 97வது தேவார தலம் ஆகும். சிவன் சன்னதி கோஷ்டத்தின் பின்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருமே அருள்பாலிக்கிறார்கள். இக்கோவில் ராஜராஜ சோழனின் பாட்டி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டது. வைத்தியநாதருக்கு தனி கோவில் உள்ளது. இத்தல விநாயகர் அரசமர விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்கு மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் அஷ்டதுவார பால விமானம் எனப்படும். ஒருமுறை புரூரவஸ் என்ற மன்னனுக்கு குஷ்டநோய் ஏற்பட்டது. இந்த நோயால் மிகவும் வருந்திய மன்னன் நோய் தீர்வதற்காக பல திருத்தலங்கள் சென்று வழிபட்டான். கடைசியில் காவிரி தென்கரையில் உள்ள இத்தலம் வந்து வழிபாடு செய்ததும் அவனுக்கு நோய் தீர்ந்தது. மிகுந்த மகிழ்ச்சியடைந்த மன்னன் கோவிலுக்கு காணிக்கையாக சிவசன்னதி விமானத்தை பொன் தகட்டால் வைந்தான். அத்துடன் வைகாசி விசாக தினத்தில் திருவிழா நடக்கவும் ஏற்பாடு செய்தான் என்பது தல வரலாறு. சகல விதமான நோய்களும் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாதரை வழிபட்டால் குணமாகும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. வீடு கட்டுவதில் சிக்கல், நிலப்பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்து பலனடைகிறார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், உடல் நிலை பாதிக்கப்பட்டவர்கள், வியாபாரத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் திங்கள் கிழமையில் இங்குள்ள சிவனுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் செய்து வசுதரா என்ற யாகம் செய்தால் பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. திரிபுரத்தை எரித்த திரிபுர சம்ஹாரமூர்த்தி இத்தலத்தில் தனியாக அருள்பாலிக்கிறார். இவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டால் யமபயம், எதிரிகளின் தொந்தரவு விலகும் என்பது ஐதீகம். படிப்பில் மந்தம் உள்ளவர்கள், ஞாபக சக்தி வேண்டுபவர்கள் இங்குள்ள ஞான குழம்பு தீர்த்தம் சாப்பிட்டால் சிறந்த பலன் உண்டு. வரகுண பாண்டியன் என்ற மன்னனுக்காக சிவபெருமானும் பார்வதியும் பஞ்சலோகத்தால் ஆன குழம்பை குடித்து சுயம்பு மூர்த்தியாக நடராஜர் சிவகாமி அம்மனாக காட்சி கொடுத்துள்ளனர். மதுரை, உத்திர கோசமங்கை, கோனேரி ராஜபுரம் ஆகிய இம்மூன்று தலங்களிலும் நடராஜருக்கு திருவூதி விழா கிடையாது. பிரம்மாண்டமாக நடமாடும் இத்தல நடராஜருக்கு மனிதருக்கு இருப்பது போலவே ரோமம், மச்சம், ரேகை, நகம் ஆகிய அனைத்து அம்சங்களும் இருப்பது சிறப்பம்சமாகும். இப்பகுதி மக்களுக்கு கோனேரி ராஜபுரம் நடராஜர் ஆலயம் என்றால்தான் தெரிகிறது. இந்த பிரம்மாண்ட சுயம்பு நடராஜர் இங்கு எழுந்தருளியுள்ள வரலாறை நான் கூறுவதற்கு பதிலாக இங்கு உள்ள குருக்களே விரிவாக சொல்வதை நீங்களே கேளுங்கள். இந்த ஸ்தலம் ராஜராஜ சோழனுடைய பாட்டியார் கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மகாதேவிங்கிற ராணியால் கட்டப்பட்ட ஸ்தலம். ராணியோ மிகுந்த சைவ பக்தி கொண்டவர். சுவாமி மேல் அன்பு கொண்டு தினமும் ஒரு சிவாலயம் சென்று வழிபடுவது வழக்கமாக சொல்லுவாங்க. தன்னுடைய ராஜ்யத்தை ஆழும் பொழுது இந்த பூமீஸ்வர க்ஷேத்திரம் பூமாதேவியால் பூஜை பண்ண ஸ்தலத்தை நம்ம வந்து வழிபட்ட பின்பே நம்முடைய ராஜ்யத்தை உங்கனா நம்ம ராஜ்யத்தை ஆழனா அப்படின்னு சுவாமியை இங்கே வந்து வழிபடுவதற்காக
காவேரி படகோரமாக சுவாமியை பார்க்கறதுக்காக வரும் பொழுது பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பச்சையனே விவசாயம். உலகத்திற்கு அன்னபஞ்சம் போற மாதிரி அவ்வளவு விவசாயம் இருக்கிறது. இறைவனுடைய ஆலயத்திற்குள் வரும் பொழுது இந்த ஊர் முனையில மூன்று திரையிலையும் அக்ரஹார வாசம், பிராமணர்கள் வாசம். எப்படி ஒரு ஊர்ல சூரியன் அதிகாலை பிரகாசிக்குமோ அதுபோல் அதிகாலையிலே தீப ஒளி இந்த ஊர் முழுக்க பிரகாசிக்கிறது. இந்த ஊரே சொர்க்க பூமியாக காட்சி கொடுக்கிறது. இப்ப பரமேஸ்வரன் எவ்வளவு அழகா இருப்பார் ஒரு வழிபடுறதுக்கு. இந்த ஊரே நல்லா இருந்தா அந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால அந்த இறைவனை நம்ம வந்து வழிபட வேண்டும் அப்படின்னு ஊரை வந்து சுவாமி வந்து பார்க்கும் இடம் போது சுவாமியோ மகா வில்வாரண்ய வனத்துல காட்சி கொடுக்கிறார். இந்த மகா வில்வத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வில்வத்தை நாம் தரிசித்தாலே ஒரு வருஷம் ஆலயத்துக்கு சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும். அதே சுவாமி ஆரண்ய வனமாக காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுத்தோன்னா அவருக்கு ஒரு நிலையாக இறைவனை பார்க்கிற பாக்கியத்தை சுவாமி கொடுத்தார். இறைவா சின்ன வயது முதல் இக்கால வயசு வரைக்கும் எத்தனையோ கோவில்கள் தரிசித்திருக்கேன். அங்கெல்லாம் இல்லாத ஒரு உணர்வு, ஒரு பக்தி, உன்னை விடைவிடையா அன்பங்க தெரியும். ஏன்னா கண்ணம் மூடும் பொழுது நான்கு திசைகளும் நான்கு வேத ஒளிகள் ஒளிக்கிறது. இறைவனுடைய ஒரு எந்த விதமான நிசப்தமும் இல்லாமல் இறைவனை பார்க்கிற ஒரு பாக்கியத்தை இங்க கொடுக்கிறார். காலத்திலும் அழியாத ஒரு பணி இங்க சுவாமிக்கு செஞ்சு வைக்கணும். காலத்திலும் அழியாத பணி ஆலயம் அணி. நம்ம இந்த கோவிலை கருங்கல்னால கட்டினா அது காலகாலத்துக்கு இருக்கும். அப்படி கட்டுறதுனாலையும் இந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கோவிலை கட்டினா என்ன அப்படின்னு கருங்கல்னால திருப்பணி தூங்கணும். இப்போ பரமேஸ்வரன் சன்னிதானத்தில் நான்கு வேதங்கள் சாட்சியாக நான்கு தூண்கள் அமைக்கப்பட்டு வேதத்தாலே இந்த கோவிலை கட்டணும். வேதத்தாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் பிரணவ சுரூபமான அந்த வரராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையும் செஞ்சு வைக்கணும். பூலோகத்தில் அது மிகப்பெரியதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுனால நல்ல படித்த பாரம்பரியமாக சிற்ப வேலை செய்யக்கூடிய ஸ்தபதியை வர சொல்லி சிலையை செய்து சிற்பியோ மிகுந்த சுகபக்தன் சிலையை செஞ்சுதரன்னு ஒத்துக்கிற அவர் பரமேஸ்வரன் மேல் அன்பு கொண்டவர். சுவாமியுடைய இந்த சிற்பகலையே சிவதுண்டா செஞ்சுட்டு வர இப்போ ராணிகிட்ட சொல்றேன், நான் இந்த சுவாமிக்காக இந்த சிவதுண்டை நான் ஏற்றுக்கிறேன், நான் செஞ்சு தரேன். அப்ப அதற்கான உள்ள பொருட்களையே வாங்கி சிற்ப வேலையை செய்ய தோங்குறார். அதனால ஒரு அடி, ரெண்டடி, மூன்றடி வரைக்கும் நடராஜ பெருமான் சின்ன சின்ன வடிவங்களை செய்ய முடிகிறது. பெரிய உருவமாக செய்தால் கையமஞ்சா காலமையில, காலமஞ்சா தர முடியல. அவரால் நடராஜ பெருமான் சிலையை பார்க்கவே முடியல. இறைவா இந்த ஸ்தலத்துல ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிற, இங்க ஏன் என்ன அமைச்சுக்க மாட்டேங்கிறியே. எத்தனையோ சிவாலயத்துல சிற்ப வேலை ஆரம்பிச்சா அது உடனே முடிஞ்சிடும், இந்த சிவாலயத்துல சிற்பமானது அமைய மாட்டேங்கிறது அப்படின்னு மனதுக்குள்ளேயே சுவாமியை புலம்பிகிட்டே இருக்க அப்படியே அரசவைக்கு போய் சொல்றார், என்னவோ தெரியல இந்த ஒரு சிவாலயத்துல அந்த நடராஜ பெருமான் சிலையே செய்ய முடியல, சுவாமி சிலையானது அமைய மாட்டேங்கிறது அப்படிங்கிற என் ஆணி கோபம் வந்து, அப்பா நீ உன்னதமான ஒரு சிவபக்தன், உன்னாலே செய்ய முடியாவிட்டால் இதை வேற யாரும் செய்ய போற. இன்று ஒரு நாள் உனக்கு உயிர் அபகாசம் விதிக்கிறேன், உன்னுடைய பக்தியை நான் சோதிக்கிறேன். இன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கிறது, நாளை மாலை சூரிய அஸ்தமன காலத்துக்குள்ள நீ நடராஜ பெருமான் சிலை செய்யல அப்படின்னு உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு ராஜதண்டனை சொல்றேன். அப்ப சிறப்பி பரமேஸ்வரிய பக்தராச்சே, சுவாமி மேல் அன்பு கொண்டவராச்சே, அதனால சுவாமிகிட்ட வர இறைவார் பூலோகத்துல ஒவ்வொரு மாநிலனுக்கும் இந்த உயிரானது உலகத்துல நிரந்தரமானது அல்ல, உலகத்துல சாஸ்வதமானதும் அல்ல. என்னைக்கோ ஒரு நாள் உன் திருவடிக்கு வரப்போகிறது. அதை நினைச்சு ஒரு காலமும் ஒரு நிமிஷமும் நான் கவலைப்படல. ஆனா உண்மையில் கொண்ட உண்மையான அன்ப பக்தியை சோதிக்கிறேன்னு சொன்னாலே அப்படியாவது நீ அமைச்சுக்கோ அப்படின்னு மறு முயற்சி பண்ண அவருடைய உண்மையான அன்பும் சுவாமி மேல் கொண்ட ஆத்மார்த்தத்தினாலேயும் சுவாமி அம்பாலும் மனித கோலத்தின் அந்தனராக வர வந்து அவரை முன்னாடி தாகமா இருக்கு எதையாவது கொடு அப்படின்னு கேட்கிறேன். ஐயனே நீ யாருன்னு தெரியல, ஆனா உன் முகத்தை நான் பார்க்கும் போது என்னையே அறியாமல் என் மனதில் உள்ள ஆயிரம் கவலைகளும் கரைஞ்சது போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில நீ மனிதனா இறைவனான் கூட என்னால காண முடியல.
அதனால எனக்கோ ராணி ஒரு நாள் உயிர் அவகாசம் விதிச்சிருக்கா, நீ விரைஞ்சாது சாப்பிட்டுமோ அப்படின்னு. அப்படியாப்பா கண்ண மூடி என்னால் முடிஞ்ச உதவிகரத்தை உனக்கு செய்யறேன் அப்படின்னு சுவாமி அம்பால் உள்ள போய் பஞ்சலோக திராக குழம்பு ஒதுக்கிறது. அது குடிச்சு நடராஜா சிவகாமியா காட்சி கொடுத்தேன். பிரபஞ்சத்திலே சுவாமி மனிதனாய் வந்து இறைவனாய் காட்சி கொடுத்தார். அதுதான் இந்த சிவாலயத்துல நடராஜருடைய திருமேனியில மனிதன் போலவே மச்சம் அரு தலும்பு ரோமம் நாடி நரம்பு. மனிதனுக்கு என்னென்னலாம் உணாம்சம் உண்டோ சுவாமி மேலே பார்க்கலாம். ஜீவ சுயம்புவாக இங்க சுவாமி காட்சி கொடுத்தார். சிற்பி காட்சி விரைவா நீயா என்று வந்தாய், இப்படியும் காட்சி கொடுப்பாயா அப்படின்னு அரசவைக்கு போய் சொல்றார். ராணியால நம்ப முடியல. சிற்பி இந்த ராஜ்யத்தையே நான் ஆள்றேன், இந்த கோவிலே கட்டினேன், என்னால அந்த சுவாமியை பார்த்தது இல்லை, நீ சொல்வது உண்மையானால் நான் வந்து சுவாமியை பார்க்கறேன் அப்படின்னு வந்து பார்க்கறேன். பார்த்தவன்னு ஆச்சரியப்படுறேன். ஒரு நாள் இரவுக்குள்ள அப்படி பிரம்மாண்டமான திருமேனி யாராலுமே வடிவமைக்க முடியாது. அப்படி வடிவமைத்தால் கூட அதுல இவ்வளவு சாவித்ரிய லட்சணம், இந்த பரிசனுடைய அழகு அப்படியே காண்றதே இந்த சிலையில. நீ சொல்வது உண்மையா, இதை நான் சுவாதிக்கலாமான்னு உளி எடுத்து சுவாமி பாதத்தில் அடிச்சான். இப்ப சுவாமியுடைய சதையானது பேர்ந்து ரத்தமானது ராணி மேல பட்டு உடம்பெல்லாம் வெண்குட்ட துணுநோயாக சாபம் ஏற்பட்டது. அந்த சாப விமோசனத்துக்காக பின்னாடி வைத்தியநாத பெருமானா சுவாமியை காட்சி கொடுத்தார். அதெல்லாம் இங்க உள்ள வைத்தீஸ்வரட்ட இவ்வளவு பெரிய வியாதி உணரோகங்களாக இருந்தாலும் அவரை வேண்டின்னு 48 நாள் தெய்வாளத்தை கலந்து அபிஷேகம் பண்ணி சாப்பிட்றதுனால ஒரு மனிதனுடைய உடம்புல எவ்வளவு பெரிய வியாதிகளா இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். ஆனா இந்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு 3 நாள் சூரிய அஸ்தமன ஒளி உமாமகேஸ்வரன் மேல மாசி மாதத்துல வருகின்ற 19, 20, 21 ஆகிய 3 தினங்கள் ஆகாய மார்க்கமாக சூரிய ஒளி சாயங்காலம் 5:30 மணிக்கு இந்த உள்ள உமாமகேஸ்வரர் பெருமானுடைய திருநெத்திக்கு வரும். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல 3 நாளும் சுவாமிக்கு ஆதித்ய ஹிருதயத்தினால சூரிய பகவான் இந்த வழிபடுறார். அதனாலதான் இந்த சிவாலயத்துல நவகிரகங்கள் 9 சூரியனை பார்த்திருக்கும். சூரியன் இங்க பரமேஸ்வரனை பூஜை பண்றார். எதற்காக அப்படின்னா உலகத்துல உள்ள எத்தனை மாநிலர்களுக்கும் சப்த ஜென்ம ஹிருதம் பாவம், மனிதனுடைய வாழ்வாதாரம் 7 தலைமுறை, அந்த 7 தலைமுறையில செய்கின்ற பாவ விமோசனத்தை இங்க பரமேஸ்வரன் கொடுக்கிறேன். அதான் இந்த ஸ்தலம் அப்பர் பெருமானாலையும் திருஞான சம்பந்த பெருமானாலையும் பரல்பட்ட ஸ்தலம். திருஞான சம்பந்தர் குழந்தை இந்த சிவாலயத்து வந்து வழிபடும் பொழுது தன்னுடைய பதிகத்துல வர்றார், கல்லால் இளல் மேய கரைசேர் கண்டாவின் எல்லா மொழியாலும் இவையோர் துளுதேத்த வில்லா நரன்மூன்றும் பெந்த விழுவைத நல்லான் அமையாழ்வான் நல்லம் நகரானே. இந்த ஸ்தலத்தை வந்து மாநிலங்கள் வந்து தரிசனம்னாலே அவளுக்கு பூர்வ புண்ணியம் ஜென்ம புண்ணிய பிராப்தம் இருந்து அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இந்த சிவாலயத்தை வர முடியும் அப்படின்னு திருஞானசுந்தர் பதியக்கிறவங்க. அதெல்லாம் அந்த ஸ்தலத்தை வந்து பார்க்கணும்னா சுவாமியுடைய அனுகிரகம் இருக்கும். அவருடைய அனுகிரகம் இருந்தால் அவருடைய சன்னிதானத்தில் நம்ம இருக்கலாம். அந்த மகத்துவத்தை சுவாமி இருக்கிறேன். அதனால்தான் இந்த ஸ்தலத்தில் நடராஜ பெருமான் 3 வடிவமாக காட்சி கொடுக்கிறேன். எவ்வன பால வயோதிக என்கின்ற 3 வடிவமாக இங்கே சுவாமி காட்சி கொடுக்கிறார். அதனால்தான் இந்த ஸ்தலத்தில் நடராஜ பெருமான் நம்ம என்ன பிரார்த்திக்கிறோமோ சுவாமி சன்னிதானத்தில் அனுகிரகம் இல்லை சுவாமி நன்கு பிரார்த்தனை. ஓம் சிவாய கையில மறுபடியும் ஓம் நமஃ சிவாய், 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 ஓம்
நமஸ் சிவாய். ஓம் நமஸ் சிவாய். ஓம் நமஸ் சிவாய். இத்தல துர்கை மேற்கு பார்த்து அருள்பாலிக்கிறாள். யமதர்மன் திருக்கடையூரில் ஏற்பட்ட பயத்தை போக்க இந்த துர்கையை வழிபாடு செய்துள்ளான். ஒரே மூலஸ்தானத்தில் 6 விநாயகர் அமர்ந்து விநாயகர் சபையாக அருள்பாலிக்கிறார்கள். நந்தி பகவான் இங்கு வழிபாடு செய்ததாக புராணம் கூறுகிறது. எனவே பிரதோஷ காலத்தில் இங்கு வழிபாடு செய்தால் 1 பல மடங்கு பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அஷ்டதிக் பாலகர்கள் இங்கு வழிபாடு செய்ததன் நினைவாக கோவில் விமானத்தின் மேல் அஷ்டதிக் பாலகர்கள் வீற்றிருக்கிறார்கள். 16 சித்தர்கள் இங்கு வழிபாடு செய்துள்ளனர். 3 சண்டிகேஸ்வரர் உள்ளனர். பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க சிவ பார்வதி திருமண காட்சியை அகத்தியர் இங்கு தரிசனம் செய்துள்ளார். பூமாதேவி இங்கு வழிபாடு செய்திருக்கிறாள். எனவே இத்தல இறைவனுக்கு பூமிநாதர் என்ற பெயரும் உண்டு. இங்குள்ள சனி பகவான் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளார். நளனும் அவனது மனைவி தமயந்தியும் திருநள்ளாறு செல்லும் முன் இத்தலத்தில் வழிபாடு செய்து அனுகிரகம் பெற்றுள்ளனர். எனவே மற்ற தலங்களில் கருப்பு ஆடை அணிந்திருக்கும் சனி பகவான் இங்கு மட்டும் வெள்ளை ஆடை அணிந்து அனுகிரக மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இவருக்கு வெள்ளை எல்லால் ஆன எண்ணெயில் தீபம் போட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். சனி தோஷத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. அகத்தியர் வழிபட்ட தலமும் இதுவாகும். Oh.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.